சிறப்பும் பெருமையும் வாய்ந்த ஹோலி கிராஸ் கல்லூரியினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிற செக்ரட்டரி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த அரங்கத்திலே இன்றைக்கு வர முடியாமல் ஒரு அவசர வேலையின் காரணமாக சென்னைக்கு சென்றிருக்கிற கல்லூரியினுடைய பிரின்சிபல் சகோதரி அவர்களுக்கும் அணி அணியாக இந்த அரங்கத்தை அழகு செய்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத ஏனைய பணியாளர்களுக்கும் டெக்னிக்கல் தீமை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அரங்கத்துக்கு வந்து அழகு செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த இடத்துல இந்த மேடையில நிற்பது பல காரணங்களால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல் காரணம் வந்து உங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் அரேஞ்ச் பண்ணிருந்த அந்த சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற கேம்பெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பல கல்லூரிகளுக்கு அடிக்கடி போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. நிறைய இடங்களில் மகிழ்ச்சி, மாணவர்களை பார்க்கிற போது ஒரு பரவசம், ஆனா ஓரத்துல ஒரு சின்ன கவலை. அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். நம்ம அறியாமல் நம்மை சுற்றி விதைக்கப்பட்டிருக்கிற விஷம் நம்முடைய மாணவ கண்மணிகளை தாக்கி விடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு. ஏன்னா நானும் ஒரு தாய், ஒரு அம்மாவா இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணாய் அந்த பயம் கொஞ்சம் லேச ஓரத்துல அரிச்சுட்டே இருக்கு. இதுக்கு என்ன செய்வதுன்னா நிறைய செய்யலாம், ஆனா முதல்ல செய்ய வேண்டியது மாணவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வதுதான். அதற்கான முதல் அடியை மிக மிக பலமாகவும் ஆழமாகவும் எடுத்து வைக்கும்படி இந்த கேம்பெயினை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக அதில் உழைத்த மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லா கை கட்டலாம்ப்பா, உங்க பகுதியில் தானே நான் சொல்றேன். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க நகர்த்தி செல்லுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு தங்கு தடை இல்லாமல் நடந்தது வந்து ஒரு மேஜிக் ஷோவான்னு கூட எனக்கு தெரியும். இந்த மேஜிக் ஷோ வர்ற போதுதான் இப்படி திறப்பாங்க, அப்படி திறப்பாங்க, அதை வெட்டுவாங்க, திடீர்னு பலூன் வரும், திடீர்னு முயல் வரும்னு நினைச்சேன். நல்லவேளை அது மட்டும் வரல. மிக அழகாக ஒரு வண்ணமயமான வனப்பான விதத்தில் இது எல்லாத்தையும் நீங்க ஒருங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கு பின்னே இருக்கிற உங்கள் நிர்வாகத்தினுடைய ஒழுங்கும் கட்டுப்பாடும் உண்மையும் நேர்மையும் எனக்கு தெரிகிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த 90.4 அதானே, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலா பிராண்டிங்கிறது அதுதான். நீங்க சில மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிராண்ட் எப்படி பண்ணணும், ஒரு சில பிராண்ட்ஸ் மாத்திரம் நினைவு இருக்குல்ல, ஒரு கலரை பார்த்த உடனே இதுதான் பிராண்ட். இப்ப நீங்க கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தா தெரியும், எல்லோ அப்படின்ன உடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஞாபகம் வரும், நம்ம தலை தான் ஞாபகம் வரும். அதுக்கு வேற எதுவுமே வேணாம், அந்த நிறம் மட்டுமே ஒரு பிராண்ட். அவங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் அணியை ப்ரமோட் பண்ண அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அந்த நிறத்தை மாத்திரம் பிராண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது கார்லேஷன் வந்துடும், அதுதான் பிராண்டு. அப்படிதான் அந்த சகோதரி பண்ணாங்க. அவங்க ஒன்றும் அதிகமாக பேசல, 90.4 90.4 90. அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பிராண்ட் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. எனக்கு இப்ப என்னை பத்தி இவ்வளவு நல்ல நல்ல போட்டோல எங்க போக பிடிச்சீங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இது நானா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மிக அழகாக என்னை பற்றிய அந்த ஒரு சிறு காணொலி என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்காங்க, இருந்தாலும்
அழகா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் கணக்கின்றது. எல்லாவற்றை விட எனக்கு பிடித்தது இங்கே இறை வணக்கத்தையும் தமிழ் தாயின் வாழ்த்தையும் பாடிய அந்த குழு. நிறைய கல்லூரிகள்ப்பா நான் போற போது தமிழ் தாய் வாழ்த்துன உடனே என்னுடைய கண்ணு நேரம் இங்க முன்னாடி இருக்கிறவங்களை தான் பார்க்கும். ஏன்னா அவங்கதான் போடுவாங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுவது என்பதை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு கல்லூரிகளில் இன்றைக்கும் மறைந்து விட்டது. அதற்கு முன்னாடி அவர்கள் பாடிய அந்த இறை வணக்கம் என்னை நெகிழ்ச்சியுறச் செய்தது. உண்மையில வாழ்க்கையில நமக்கு என்ன பிரார்த்தனை வேணும்? ஒன்றே சின்ன, இந்த ஒரு நாள் கடவுளே என்னை நீ பார்த்துக்கொள் என்ற ஒரு பிரார்த்தனை நமக்கு போதுமான. நேற்றைய முழுகள் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு குழப்பம். இதுக்கு நடுவில் எனக்கு இருப்பது இன்றைய இந்த ஒரு நாள் மாத்திரம்தான். கடவுளே இந்த ஒரு நாளில் என்னை நீ பாதுகாத்தால் போதும் என்பதை தாண்டி ஒரு பிரார்த்தனை வேற எங்கேயுமே இருக்க முடியாது. மிக அழகாக பாடி அந்த குழுவுக்கும் அந்த தமிழ்தாய் வாழ்த்து அவ்வளவு கரெக்டா பாடுறாங்க. ஏன்னா இங்க மானிட்டர் எதுவும் இல்லை. அந்த பின்னாடி வருகிற அந்த எழுத்துக்கள் அவங்க பாடல் ரெண்டும் அப்படி ஒத்து செய்து இருந்தது. நிறைய ரிஹர்ஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லது. அதனால இந்த மேடையிலே நடந்த ஒவ்வொன்றும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. அதை விட அதை பார்க்கிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது. சரியான திட்டமிடுதல் இருந்தால் இஃப் யுவர் பிளானிங் இஸ் ரைட் யுவர் அவுட்புட் வில் பி எக்ஸலன்ட். அவ்வளவுதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னு இருந்தா வந்து நிறைய சொதப்பும். நீங்க அதை தரப்பீங்க பலூன் பறக்கவே பறக்காது. அப்புறம் அதை எல்லாத்தையும் திறந்துருவீங்க உள்ள அந்த புக் இருக்காது. அது அதை மறந்துட்டு அதை பேக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் பல கல்லூரியில நான் பார்த்துருக்கேன். பிளானிங் எப்படி இருக்கோ அந்த அளவு தான் அவுட்புட் இருக்கும். அதுல அதை விட நல்லா இருக்கும். அதை உங்களினுடைய கல்லூரி தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய கல்லூரிகளுக்கு நான் போயிருக்கேன். இப்ப வந்து பிரின்சிபல் வந்து வருவாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு கோட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு போயிருவாங்க. ஆனா உங்க கல்லூரி முதல்வர் நேற்றைக்கு நான் வருகிற போது சென்னையில இருந்து விமானத்துல தான் இப்ப வந்தேன். விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்கிறதுனால அதை நம்பவே முடியல. நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லையேன்னு எனக்கு நாங்க சொல்லிட்டேன். அது உண்மையும் கூட வேணும் அடக்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்லூரியில எவ்வளவு விஐபிஸ் வருவாங்க, எவ்வளவு டிக்னிட்டரிஸ் வருவாங்க. இன்றைக்கு இங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் என்பதனால் நேற்றைக்கே விமான நிலையத்திலே வந்து பார்த்த அவருடைய பெரும் கருணையையும் அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நினைந்து நெக்குருகி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட உங்க முன்னாடி பேசுவது மகிழ்ச்சியா இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால நல்ல கை தட்டி சந்தோஷமா லெட்ஸ் செலிப்ரேட் உமன் ஹூ. ரொம்ப 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 ஜாலியா இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது இங்க இருக்கிற சகோதரர்கள் டெக்னிக்கல் டீம்ல இருக்கவங்க உங்க மாணவர்களே சில பேர் இருக்காங்க போல இருக்க. அங்க ஒரே ஒரு தம்பி மட்டும் கை கூட்டுறார். சரி ஓகே. இங்க மேடையிலே இருந்தாங்க சில மாணவர்கள். மேடையிலும் இருந்தாங்க. அப்ப உள்ள வரும்போது சில மாணவர்கள் இருந்தாங்க. அதனால மகளிர் தின கொண்டாட்டம் என்பது ஆண்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு செய்வது அல்ல. இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செலிப்ரேஷன். என்ன கம்மியா கை தட்டிங்க ஒத்துக்கலையா நீங்க? நான் வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி சென்னையில ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் விமென்ஸ் டேக்காக என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கல்லூரியில ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு, பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம். ஒரு 800-1000 மட்டும் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏசி ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியம்க்கு வந்து 20 கதவுகள் இருக்கு. நான் விமன் சேர்த்து பேசுறேன், என்ன கூப்பிட்டு உள்ள வந்துட்டு படப்படப்படப்படும் எல்லா கதையும் 20 கதையும் சாத்துட்டாங்க. சாத்தினதோட நம்ம பூட்டிட்டாங்க தாப்பா போட்டு. நான் உள்ள போய் உட்காந்தா எல்லா பொம்பளைக்குள்ள இருக்கு. ஆனா இன்ஜினியரிங் காலேஜ் அட்லீஸ்ட் 50 ஸ்ட்ரென்த் இருக்கும். நான் என் பக்கத்துல இருந்த அந்த ஆசிரியரை கேட்டேன், பாய்ஸ் எல்லாம் இங்க உங்களை வெளில வச்சுட்டோம்ல
ஒரு பயம் உள்ள வரக்கூடாது. ஒரு போட்டோகிராஃபர் மாத்திரம் பரிதாபமா நின்றுட்டு இருந்தேன். நான் கேட்டேன், பாய்ஸ் எல்லாம் வெளியில அறிஞ்சிட்டு நம்ம என்ன பேச போறோம், என்ன நம்ம மகளிரின் சிறப்பை பற்றி பேசுவோம் அப்புறம். அதுதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மகளிரின் சிறப்பு மகளிருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியலையோ அவங்களை கூட்டிட்டு வந்துதான் நீங்க பேசணுமே தவிர, அந்த கல்லூரி கோயட் கல்லூரி அப்ப மாணவர்களை பாதி பாதியாவது நீங்க கூட்டிட்டு வந்தாதான், அப்பதான் அவன் தம்பிட்டு பேசணும்ல, தங்கச்சிட்டு மாத்திரம் பேசி என்ன பையன் அப்படின்னு நான் சொன்னது இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. அதனால இங்க வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற மாணவ சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினம் என்பது மாணவ கண்மணிகளே பெண்ணுக்கும் ஆணுக்குமான போராட்டம் அல்ல, இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம். என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய வகுப்பு தோழி அல்லது என்னுடைய நலம் விரும்பி, வெல்விஷர்னு சொல்லுவாங்க, என்னுடைய நலம் விரும்பி, இந்த மாதிரியான ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டும். மகளிர் தினம் என்பது அதை நோக்கிய ஒரு பயணம் தான். இது இல்லைனாதான் பிரச்சனை. இப்ப மகளிர் தினத்தன்றைக்கு யூஷுவலா நான் என்ன பண்றேன்னாக்க, நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பெண்களை பத்தி நான் எனக்குள்ளேயே யோசிச்சுப்பேன். இன்னைக்கு உங்களோட அதை ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மகளிர் தினம் எப்படி வந்ததுன்னு ஒரு ஹிஸ்டரி பார்த்துடலாமா? ஏன்னா இங்கே வரதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் பார்த்துட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் ஹிஸ்டரி இல்லாமல் எதையுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா வரலாறு என்பது வேர், எதிர்காலம் என்பது அந்த வேருள்ள மரத்திலே பூக்கிற பூ. வேரிலே எது கசக்கிறதோ, இலையிலே எது துவர்க்கிறதோ, அதுதான் கனியிலே இருக்கிறது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். பழம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இனிப்பா இருக்கு சாப்பிடறோம்ல, அந்த மரத்தோட வேரை கடிச்சு பாருங்க, கசப்பா இருக்கும். அந்த கிளைய உடைச்சு அல்லது இலைய உடைச்சு வாயில போட்டு பாருங்க, துப்பிடுவீங்க, துவர்க்கும். ஆனா எது கசக்கிறதோ எது துவர்க்கிறதோ அதுதான் கனியிலே போய் இனிக்கிறது. வாழ்க்கை என்பதும் அப்படித்தான், சில பகுதிகள் கசக்கும் சில பகுதிகள் துவர்க்கும், ஆனா இது எல்லாம் சேர்ந்து அந்த கனியிலே இனிமை வருவதற்கு வேர் கசக்க வேண்டும். நீங்க எல்லாமே அந்த கனிகள் வச்சுக்கீங்களா, இல்ல பூக்கள் வச்சுக்கீங்களா, அழகழகா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல அழகா பார்க்கவே நல்லா இருக்கு. இப்பதான் இருக்கணும் ஒரு கல்லூரி, உலகத்திலேயே அழகான பெண்கள் பொலி கிளாஸ்ல படிக்கிறாங்க. பாய்ஸ் அதான் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம், பரவாயில்ல. பார்க்க வந்து மலர்ச்சியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். இந்த மலர்ச்சி உங்களிடம் வர வேண்டும் என்பதற்காக கசப்பை தான் விழுங்கி இருக்கிறது தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்கள் ஆசிரியர்கள். ஏன்னா எளிதல்ல, இந்த வயசுல நமக்கு புரியாதான், அவங்களுக்கு என்ன சும்மா அட்வைஸ் பண்ணி கொள்றாங்க அப்படிதான் தோணி. ஏன்னா நான் மாணவியா இருந்த போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இங்க எங்க லெக்சரர் கிளாஸுக்குள்ள வந்தாலே வந்துட்டா இருப்பா, ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டாதான் மனுஷன் அப்படிதான் நானும் நினைத்திருக்கிறேன். ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு தோன்றுகிறது, சில ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு ஒரு மிடில் ஏஜாவது வர வேண்டும். அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்றது கல்லூரியில் இருந்த போது நமக்கு தெரியவே தெரியாது. தெரியும் கல்லூரியை விட்டு போன பிறகு அந்த ஒரு லாங்கிங், ஒரு கிரேவிங் இருக்கும் பாருங்க. ஐயோ, அந்த மூணு வருஷத்துக்கு திரும்பி போயிட மாட்டோமா? எனக்கு 4 வருஷம் என்ன, நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில என்றைக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தா கல்லூரியில படித்த காலங்கள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போது இட் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம், அது அந்த அசைன்மெண்ட், டெஸ்ட், அதை செய், இதை செய், இன்டர்னல் அசஸ்மெண்ட், பிச்சு கொடுக்குறாங்களே தான் இருக்கும். ஆனா மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நாட்கள் தான். அப்போ அந்த நாட்களை விட்டு வெளியில போனவனு தான் அது தெரியும். மகளிர் தினத்தினுடைய வரலாறு என்ன?
ஒண்ணும் இல்லப்பா, பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 103-104 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில வந்து பஞ்சாலைகள்னு சொல்லுவாங்க, மில்ஸ், மில் ஒர்க்கர்ஸ். அந்த மில்ல வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு வொர்க் ஸ்கெட்யூல் என்னன்னா, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யணும். நம்ம கல்லூரியில எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு இருக்குமா? ரொம்ப அதிகமா இருக்குல்ல, வாங்கவே முடியல. அதான் அன்றைக்கு 16 மணி நேரம் மில்லுல வேலை செய்யணும். 16 மணி நேரம் மில்லுல ஒரு பெண்ணு மாங்கு 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 மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா உடனே காலை தூக்கி சோஃபா மேல உட்காந்தேன், ஒரு காஃபி எடுத்துட்டு அப்படி சொல்ல முடியுமா? வீட்டுக்கு போய் உடனே அடுப்பை ஏற்றி அவதான் வேலை செய்யணும். இவ்வளவு நேரம் அதிகமா நம்மளை வேலை வாங்குறாங்களேன்ற கொதிப்பு உள்ளத்தில் இருந்ததுன்னா, இனிமே சோசியல் மீடியா கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூட கூடாது. மில்லுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் பேச கூட முடியாதபடி சூப்பர்வைசர்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேசுற நேரத்துல ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும்ன்றதுனால பேசுவதற்கு கூட அனுமதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த பெண்கள் எங்களினுடைய வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி போராடினார்கள். அதுதான் முதன் முதலாக பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த களம் என்று அதைத்தான் சொல்ல வேண்டும் வரலாற்று ரீதியாக பார்த்தால். அப்புறம் அந்த அதனால் உடனே ஒரு அடுத்த வழியிலிருந்து குறைக்கப்படுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே லைஃப்ல அவ்வளவு ஈஸியால கிடைக்காது. தொடர்ந்த போராட்டம், தொடர்ந்த அலைக்கழிப்புகள், அது திரும்ப 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 அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 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 கடைசியில 8 மணி நேர வேலை என்று அது குறைக்கப்பட்டது. அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்ட நாள் தான் மார்ச் 8. அதைத்தான் நாம் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விமன்ஸ் டேன்றது ரோஜா பூ கொடுக்கறது, கேக் வெட்டுறது, பலூன் பறக்க வருதால செய்யலாம். ஆனா அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் ரத்தத்தையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திற்கு நாம் வருவதற்காக எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் தான். இப்ப நீங்க எல்லாரும் படிக்க வந்த போது 100-90 வீடுகள்லயாவது உங்க அப்பா அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருப்பாங்க, நல்லா படி, அப்படிதானே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, அப்படிதானுங்க இல்லையா? ஒரே ஒரு பாப்பா மட்டும் தலையாடுது, அப்படிதானே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு 2-3 காலேஜ்ல போட்டிருப்பீங்க, ஏய் இங்க கிடைச்சா நல்லா இருக்கும்ப்பா, நல்ல தொன்மை வாய்ந்த கல்லூரி, மதிப்பு இருக்கிற கல்லூரி, இப்ப எப்படியா நல்லா, அப்படிதானே சொல்லியிருப்பாங்க உங்க வீட்டுல. இப்படி சொன்னது யாரு? உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா படிக்கணும்னு சொன்னப்போ உங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? இதே சொல்லியிருப்பாங்களா? எங்க வேண்டுமானாலும் போய் படி மகளே, நான் அப்படியே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சா விளங்கவே வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, உங்க பாட்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ உங்க கொள்ளு பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? நாளைய பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் என்று சிந்தித்த சில பேரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கல்லூரி. இதுதான் உங்கள் கல்லூரியினுடைய வரலாறு. 100 வருஷத்துக்கு முன்னாடிப்பா, 101 வருஷம் இல்லையா அது, 101 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கொள்ளு பாட்டியோ கொள்ளு பாட்டியோட அம்மாவோ 3 வருஷம் படிச்சு என்னப்பா செஞ்சிருப்பாங்க சொல்லுங்களேன்? கலெக்டரா போயிருப்பாங்களா? பெரிய பெரிய பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆயிருப்பாங்களா? பிஸ்காம் டீம்ல சேர்ந்து ஊடகவியலாளராக ஆகி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்களா? என்ன செஞ்சிருப்பாங்க? பர்பஸ் என்ன? கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. ஃபர்ஸ்ட் பர்பஸ் அவங்க வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும் என்பது அல்ல. சைல்ட் மேரேஜ ஒரு 3 வருஷம் தள்ளி போடணும்ன்ற பர்பஸ் தான் அவங்க படித்து வச்சுருக்காங்க.
பத்து வயசுலயும் பதினோரு வயசுலயும் பன்னெண்டு வயசுலயும் திருமணம் செஞ்சு வச்சுட்டு, பன்னெண்டு வயசுல திருமணமான ஒரு சிறுமிக்கு பதிமூணாவது வயசுல குழந்தை பிறகுலன்னா அவள் மலடி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் தான் உங்களுடைய கொள்ளு பாட்டிகளும் உங்களுடைய பாட்டிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். குழந்தைகளை மறந்துடாதீங்க. அதிலிருந்து அவர்களை மீட்டு அந்த மேரேஜ ஒரு 3 இயர்ஸ் தள்ளி பண்ணலாமா, அதுக்கு அவங்க படிச்சா வசதியா இருக்குமே என்ற நோக்கத்திலே தான் கல்லூரி எழுப்பப்பட்டது என்றால் நீங்க எங்கிருந்து எங்க வந்திருக்கீங்க பாருங்க. I think you should give a big applause to yourself. 2000 வருஷங்களாக நம்முடைய நாட்டில் உலகம் முழுவதும் ஆண்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பெண்கள் எவ்வளவு காலமா படிக்கிறாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி 100 வருஷமா தான் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதற்கும் முன்னே தோன்றிய கல்லூரிகள் ஒரு 4-5 இருக்கலாம், அவ்வளவு ரொம்ப இருக்காது, அது கூட சந்தேகம் தான். அப்போ 2000 வருஷமா படிக்கிற ஆண்களை விட 100 வருஷமா படிக்கிற பெண்கள் ஒவ்வொரு பிளஸ் டூ எக்ஸாம்லயும் ஆண்களை விட பெண்கள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள் அப்படின்னு நீங்க வந்து நின்றுட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரேக் த்ரூன்னு யோசிச்சு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன்ஸ் டே இஸ் டு செலிப்ரேட் வேர் வி ஹவ் அரைவ்ட் இன் லைஃப் நவ். நம்முடைய 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃபார் வாட்? படிப்பது அது கூட இல்லப்பா. படி சொல்லுங்க, அது இவ்வளவு பிரச்சனையா இருக்கேன், படிக்காத வீட்டு இருட்டுல வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கிறோம். அந்த பிரச்சனைய வேற எங்கே போடணும்? எங்க வீட்டுக்கு அதையே சொல்றேன். இந்த விமர்சன யாரும் நீங்க செலிப்ரேட் பண்ணும், சில நடிகைகளை செலிப்ரேட் பண்ணலாம, தாராளமா பண்ணும். என்னமோ மேக்கப் போடுது, என்ன ட்ரெஸ், ஐயோ ஃபேஷன் குயின்பா அப்படின்னு சில பேர் உங்களுக்கு பிடிக்கலாம், தப்பு ஒண்ணு. பட் யார் ரோல் மாடல்ஸ் இருக்கணும் தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க இல்ல, உங்க வீட்டுக்குள்ளே சில ரோல் மாடல்ஸ் இருக்கும். இந்த தடைகளை உடைத்து கொண்டு நான் படிச்சுதான் தீருவேன் முதல் முதல்ல பிடிவாதம் பிடிச்சு உங்க ஒரு அவங்க அம்மாவோ உங்க பாட்டியோ உங்க அத்தையோ உங்க சித்தியோ முதல் முதல்ல கல்லூரிக்குள்ள வந்தாங்களே அவங்களதான் நீங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணு. ஏன் செலிப்ரேட் பண்ணும்? ஒரு பெண் படித்து விட்டால் அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் படிப்பதற்கான பாதைகள் திறந்து விடப்படுகிறது. எங்க வீட்டுல அப்படிதான் நடந்தது. எங்க அம்மா சென்னையில மயிலாப்பூர்ன்ற ஒரு பகுதியில இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த +1 +2 காலேஜுக்கு போய் தான் படிக்கணும், இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க, காலேஜுக்கு வந்து படிக்கணும். எங்க அம்மா வந்து இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு எங்க தாத்தா அவங்க படிப்பை நிறுத்திட்டாங்க. எங்க அம்மா இத்தனைக்கு ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், ஏன் படிப்பை நிறுத்தினாங்க சொல்லுங்க. தெரிஞ்சதுதானே விஷயம், இதுக்கு மேல படிச்சா மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டான், இதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எங்க பெரியமா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சது, எங்க அம்மாவோட அக்கா 8th கிளாஸ் தான் படிச்சாங்க. எங்க அம்மா இன்டர்மீடியட் படிச்சு கூட தெருவே கொந்தடிச்சிருக்கு, ஐயோ இவ்வளவு படிக்க வச்சிருக்கீங்க, ஒண்ணு இல்லை +2 படிச்சிருக்காங்க அவ்வளவுதான். அப்புறம் எங்க அப்பா எங்க தாத்தா வந்து படிப்பை நிறுத்திட்டாரு. படிப்பை நிறுத்தினவுடனே எங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தம், குமரி குமரி அழுதுருக்காங்க. ஆனா வெளியில சொல்ல முடியாது. இப்ப நீங்களும் உங்க அப்பாட்ட எப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப உங்க அம்மாட்ட போய் சொல்றீங்க, எப்படி பைத்தால போய் கல்யாணம் பண்ண நீ சொல்லுது பொம்பளை பிள்ளை பையன் ஆமா ஆம்பளை பிள்ளை அதை விட பேசுறான். உன் வீட்டுக்காரத்த சொல்லு அடிக்கடி ரூட்டுக்கு வந்துட்டே இருக்காது மரியாதை இல்லைன்னு. உடனே வந்து அம்மா அவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியல, என் பொண்ணு எப்படி இல்லாம எங்க வீட்டுக்காரர் திட்டா தெரியும், அதுல ஒரு மகிழ்ச்சி. ஆனா அந்த தலைமுறையில சாத்தியமா அது, எங்க அம்மாவில வாயை கூட திறக்க முடியாது, வாயை மூடிட்டு இருட்டின் மறைவுகளில் தலையணைக்குள் மாத்திரம் எங்க அம்மா அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ குயின் மேரிஸ் காலேஜ்னு சென்னையில ஒரு கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரியில தான் எங்க அம்மா இன்டர்மீடியட் படிச்சாங்க. அந்த கல்லூரியிலிருந்து சிஸ்டர் ஒருத்தங்க எங்க அம்மாவுடைய அட்ரஸ வந்து ரெஜிஸ்டர்ல பார்த்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு அந்த கால வீடுலயே திண்ணை உள்ள வீடு இருக்கும், திண்ணையில எங்க தாத்தா உட்கார்ந்துருக்காரு, அவங்க சிஸ்டர் வந்து நிக்கிறாங்க. எங்க தாத்தாவை நேருக்கு நேர் பார்த்து எங்க அம்மா பேர் கற்பகம்,
கற்பகம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சு, ஏன் நீங்க படிப்பை நிறுத்திட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்க பாப்பா டென்ஷன் ஆயிட்டு, ஏன்னா அவர் முகத்துக்கு முகம் நேர நின்று ஒரு பெண் அதுவரை பேசியதே கிடையாது, இன்க்ளூடிங் மை பாட்டி. நேருக்கு நேர் நின்று அவங்க சிஸ்டர் கேட்டுக்காங்க, நல்ல ஸ்டூடெண்ட்டை ஏன் நிறுத்திட்டீங்க? எங்க தாத்தாக்கு அந்த டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல, சரி சரி அனுப்புறேன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா நல்லா திட்டிருக்கா, நீ ஆள் வச்சா எனக்கு இது பண்ற நீ. ஆனா அந்த காலத்து மனிதர் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை காப்பாற்றணும்ன்ற ஒரு உறுதி உண்டு. அதனால சொல்லி தொலைச்சிட்டேன், போய் தொல்லன்னு சொல்லி எங்க அம்மாவை காலேஜ் படிச்சுட்டேன். எங்க அம்மா அப்படிதான் பிஎஸ்சி, அப்ப பிஎஸ்சியே அப்ப கிடையாதுங்க, பிஏ பிசிக்ஸ் தான். அப்ப பிஏ பிசிக்ஸ் படிச்சு எம்ஏ பிசிக்ஸ் படிச்சு ஈக்குவலன் டு எம்எஸ்சி பிசிக்ஸ் டுடே. சென்னை மாகாணத்திலேயே தங்க பதக்கம் வாங்கி முதல் மாணவியாக எங்க அம்மா பார்த்தேன். எங்க அம்மா இப்ப இல்லப்பா, ஆனா நான் நினைச்சு பாக்குறேன், என்ன ஒரு பிரேக் த்ரூ இல்ல அது. அப்புறம் வேலைக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து ரிட்டையர் ஆக மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்க அம்மா. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப எங்க அம்மா படிச்சாங்கல்ல, அப்புறம் அதற்கு பிறகு எங்க சித்தி, இன்னொரு சித்தி, அதற்கு பிறகு அந்த வீட்டில இருக்கிற எந்த பெண் குழந்தையுமே ஏன் படிக்கிறோம் கேள்வியே வராது. ஏன்னா முதல் பயணி பாதையை உருவாக்கி விட்டால் பின்பய வருகிற பயணிகள் அந்த பாதையிலே போவதற்கு அது வசதியா இருக்கு. ஆனா முதல் பயணி போற போது பாதை இருந்துதான், பாதை இல்லையப்பா. முள்ளுலையும் கல்லுலையும் நடந்து ரத்தம் வர முதல் பயணி பயணம் செய்தால்தான் இன்னைக்கு நாம டாடா சுமோல போர் லைன்ல வந்து அங்க டோல் கட்டிட்டு போயிட்டே இருக்கோம். பாதை இருந்தப்போ பயணம் செய்வது கஷ்டம் இல்ல, பாதையே இல்லாத போது பயணம் செய்த அந்த முதல் பயணி எங்க வீட்டுல எங்க அம்மா. உங்க வீட்டுல யாரு தேடிப்பாங்க? உங்க ஒவ்வொருவர் வீட்டிலும் மதியா இந்த விமன்ஸ் டேக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியது அவங்கள மாத்தணும். Of course, you can celebrate many women, but the first woman to be celebrated is that woman in your house. இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அவங்க வீட்டுல ஒரு அம்மாவோ ஒரு அத்தையோ ஒரு சித்தியோ யாரோ ஒருத்தர் போராடி படிக்க வந்தாங்க இல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த அந்த வீட்டினுடைய சூழலே மாறி. பாரதிதாசன் சொல்லுகிறார், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று சொல்லுகின்றார். முழுமையா கையில வைத்திருக்கிற உங்கள் தலைமுறையிடம் இதை பற்றி நான் ஏன் இந்த விமன்ஸ் அணிக்கு பேசணும்னு நினைச்சேன்னா, உங்கள் வேர்களை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான், அந்த வேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியை சேகரிச்சதுன்னு தெரிஞ்சாதான்ப்பா மரத்துல இருக்கிற பூவினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் விசிறிட்டே இருக்கீங்க, எனக்கு கூடதான் வேர்க்கு வெளி செய்யுது கேக்குதா, நான் பேசுறது பின்னாடி போய் சேருதா, கேக்குதாப்பா? அங்கெல்லாம் கை தட்டினாதான தெரியும் எனக்கு உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு. சரி, இந்த விமர்சனம் எங்க அம்மாவுக்கு அடுத்து நான் நினைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு பெண்ணை பத்தி மாத்திரம் சொல்லுங்க. அந்த பெண்கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஒன்று உண்டு. என்னன்னா, நான் ஒரு பேச்சாளர், சன் டிவியில் வந்ததுனால நிறைய பேருக்கு அறிமுகம் உண்டு. என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, மேடம் ஒரு செல்ஃபி ப்ளீஸ் அப்படின்னு எடுத்துட்டு, உங்க பேர் என்னம்மா மேடம், பாவி பேரே தெரிஞ்சு எதுக்கும் செல்ஃபி சரியா எடுக்க வராது. மூஞ்சிக்கு நேரம் இப்படி வச்சு எடுத்தா நமக்கே பக்குங்க பார்த்தா. பிள்ளைங்களாம் நல்லா எடுக்கிறீங்க, கேர்ள்ஸ் மாதிரி செல்ஃபி எடுக்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இது எப்படி வச்சா நமக்கு அழகா இருக்கும் எப்படிப்போ உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே காலையில எந்திரிச்ச உடனே ஒரு போட்டோ எடுத்து போட்டுருங்க இன்ஸ்டால, பல்லு விளைக்கிறதுக்கு ஒரு படம், பரோட்டா தின்னதுக்கு ஒரு படம். படம் போடுறது தப்பு இல்ல, 10 நிமிஷத்துல ஏன் அழறீங்க? ஏன்னா லைக்கே வரலன்னு அழறீங்க. சில பேர் வாழ்க்கையே வெறுத்திருச்சுட்டான், என்னன்னா லைக் வரலன்னு. ஒரு வாழ்நாள் முழுக்க ரெக்கக்னிஷனே இல்லாம வாழ்ந்த உங்கள் குடும்பத்தினுடைய பெண்களை பற்றி நினைத்து பாருங்க, எந்த ரெக்கக்னிஷன் இல்லாம எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு கல்லூரி நடத்துறதே எடுத்துக்கொள்ளுங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் சவால்கள் இருக்கிறது. ஏனென்றால் கல்லூரியை ஏற்படுத்தியவர்கள் சில வரைமுறைகளை சில அறங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். சுற்றி இருக்கிற சூழல் அதோடு முரண்படுகிற போது
ரெண்டு பாதை இருக்குப்பா நமக்கு எல்லாருக்கும் லைஃப்ல இருக்கா இல்லையா? ரெண்டு பாதை இருக்கு. வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட். ரெண்டு பாதை இருக்கு. நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம்னா, வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதில் போயிடல போற சீக்கிரம் போயிடலாம்ப்பா நல்லது. நமக்கு எதுக்குப்பா நாலு பேரோட எல்லாரும் சேர்ந்துனா? இதுதான் the path of being comfortable. இன்னொரு பாதை இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கிறது முக்கியம் இல்ல, எது கரெக்டோ அதுல போகணும்ன்றதுதான் இன்னொரு பாதை. பாரம்பரியம் மிக்க கல்லூரிகள் என்ன நினைக்கும் என்றால், வாட் இஸ் கம்ஃபர்டபுள் நான் போக மாட்டேன், வாட் இஸ் கரெக்ட் அதுலதான் நான் போவேன் நினைக்கும். அதனாலதான் பல சிக்கல் நான் எதை பத்தி பேசுறேன்றது ஆசிரியர்களுக்கு கட்டிடமா புரியும். ஆனா அப்படிதான் செய்யணும்னு ஒரு கல்லூரி நிற்கிற போது என்ன கிடைக்கும் என்றால், அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அறம் என்றால் என்ன என்பதை பற்றிய முதல் கருத்தாக்கத்தை ஒரு கல்லூரி தான் அமைத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் இந்த கல்லூரி செய்கிற பணி இருக்கிறது. இதை போன்ற கல்லூரிகள் செய்கிற பணிகள் மகத்தான, ரொம்ப ரொம்ப பெரிய. சரி அதெல்லாம் விடுங்க, தினஞ்சலும் நாங்க எப்படி ஜாலியா இருக்கலாம் சொல்லுங்க. இதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சது தானே. ஒரு பெண்ணு வந்து அவங்களோட நான் போய் செல்ஃபி எடுத்துட்டேன். பொதுவாக என்கிட்ட வந்து எடுத்துப்பாங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. நானே ஆசைப்பட்டு போனேன். போனால் அந்த பெண்ணுகிட்ட ஆட்டோகிராஃப் வந்து ஒரு கியூ நிற்கும். ஒரு 20-25 பேர் நிற்கிறாங்க. அப்போ அந்த கியூவில் நின்னேன். கியூவில் நின்று ஒரு 10-15 நிமிஷம் ஆகி அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்து அதை என் ஃபோனில் வச்சுருக்கேன். நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஃபோன் நம்ம தான் அடிக்கடி ஃபோனில் போட்டுருவோமே. பெண்கள் போன் வச்சுக்கிறது பெரும் தொழிலுங்க. ஆண்கள் கீழே போடுறாங்களா, பெண்கள் அதிகமாக செல்போனை கீழே போடுறாங்களா சொல்லுங்கம்மா? பெண்கள் தான் போடுறாங்க. எல்லா போன் கடையிலையும் உடஞ்ச போனை கொண்டு வருது பெண்ணா? ஆனா பெரும்பாலும் பெண்ணு தான். அதுவும் நீங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருந்தா பரவாயில்ல. இப்ப உங்க சுடிலேயே நீங்க பேக்கெட் டிக்கெட் வச்சு ஏதோ சமாளிச்சுக்கிறீங்க. இந்த புடவை கட்டிட்டு போன் வச்சுட்டு நாங்க போடுற பாடம், ஐயோ யூ 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 பெரிய பேக் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போனை புதைச்சி வச்சுக்கு ஒரு அம்மா. அந்த போன் அடிக்குது, பேகை திறந்து போனை எடுக்கணும். கடைச்சா தானே அந்த பேக்ல அரப்போ முகஞ்சதாரோ சிவிலைசேஷன்ல புதைக்கப்பட்ட பொருட்களை விட பழைய பொருள்லாம் அந்த பேக்ல இருக்கு. எல்லாம் ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு 10 மருந்து போட்டு வச்சிருக்கு. எல்லா மருந்து எக்ஸ்பயர் ஆகி 1 வருஷம் ஆகும். அந்த மருந்தெல்லாம் இருக்க ஹேண்ட்பேக்ல பத்திரமா. ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும், ஒரு பொட்டு, ஒரு கிளிப்பு. ஆனா எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் எது கிடைக்காதோ அதுதான் பெண்களின் ஹேண்ட்பேக். கண்டுபிடிச்சிருவ நீ அப்படின்னு உள்ள அது ஒழிஞ்சிட்டு இருக்கு. இதுலதான் போனை போட்டு வச்சிருக்க அந்த அம்மா. கத்தி கதறுது. இது எல்லாத்தையும் விலக்கி போனை எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரர், உனக்கெல்லாம் போன் வாங்கி கொடுத்தேன் பாரு, என் புத்திய செருப்போலயே அடிக்கணும், 15 தடவை போன் பண்ணிட்டேன். இந்த போன் இவ்வளவு தடவை மாறினாலும் கீழே விழுந்தாலும் நான் இன்னும் மிஸ் பண்ணாம அந்த போட்டோவையும் அந்த ஆட்டோகிராஃபியும் வச்சிருக்கேன். அப்படி யாரு அவங்க? அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பெரிய ஆள். என்னோட ரொம்ப வயசு சின்ன பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஷி சம்திங் ஃப்ரீ. அவங்க பேர் லக்ஷ்மி அகர்வால். டெல்லியில் வசிக்கிறாங்க. இப்போ டெல்லியில் தான் வசிக்கிறாங்க. லக்ஷ்மி அகர்வாலுக்கு என்ன ஆச்சுன்னா, 15 வயசு 10th or 11th படிச்சுட்டு இருந்தபோது பக்கத்து வீட்டு பையன் சொல்லப்படுது. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருந்த ஆணுக்கு 32 வயசு. இது சின்ன பாப்பா தானே, 15 வயசு. ஓயாம லவ் லெட்டர் கொடுக்கும், மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கும். இது ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோன் டியூஷன் அதாவது முக்கியமான விஷயத்துக்காக வச்சிருக்கு. இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் ஃபோன், சாதாரண ஃபோன் தான். மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கும். இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம ஓப்பரா தானே பேசுனது. என்ன இப்ப சிறு பிள்ளைகள் இருக்கிற இடம்லாம் கிடையாது. இங்க எல்லாருமே அந்த வயதை தாண்டினவர்கள் தான், 15 வயசு தாண்டினவர்கள் தான் இங்க இருக்கீங்க. இந்த சிக்கல் உங்களில் சில பேருக்கு ஒருவேளை நடந்திருக்கலாம் தானே, அப்படிதானுங்க? அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும். ஓயாம மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். இப்ப என்ன செய்யணும்? ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குப்பா, ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு. The first and the best option, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இதை பத்தி சொல்லுவது.
ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் ஆப்ஷன் அதுதாங்க. செகண்ட் ஆப்ஷன், நீங்க படிக்கிற பள்ளி என்ன, ஃபைவ் டேஸ்னா பள்ளியில படிக்குது, கல்லூரி கூட கிடையாது. அந்த பள்ளி சூழல் எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. டெல்லியில இருக்கிற ஒரு பள்ளி, அந்த பள்ளியில என்ன சூழல் நமக்கு தெரியல. பட் இப்போ வந்து ஓரளவு அவேர்னஸ் இருக்கு. இப்போ நான் சொல்ற விஷயம் நடந்தே 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பெல்லாம் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, உங்க மனத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர்கிட்ட பேசல, நான் எப்படி செய்யறது மேம், நான் இதை எப்படி டீல் பண்றது மேம் கேட்கலாம். தயவு செஞ்சு கேளுங்க, உங்களுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காதீங்க. எல்லா தவறுகளையும் விட பெரிய தவறு, நானே எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்று நினைக்கிற தவறு தான். Raise your hand for help. கையை தூக்குங்க. நான் கையை தூக்கின ரெண்டு பேர் கண்டுக்காமலே போயிட்டாங்க. போட்டோம் எங்கேயாவது சாகட்டும், அடுத்த ஆள் கவனிக்கல. 10 பேர் கடந்து போனா ரெண்டு பேரும் அது கேட்பா இல்லப்பா. உதவி கேட்பது அவமானம் என்று உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுக்கு ஒரு தெரியுமா, அந்த உலகத்துல அவமானம் எதுவுமே கிடையாது. எந்த அவமானமும் கிடையாது. சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஒரு சோற்று பருக்கை வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வச்சுக்கல, அது சிக்கும். உடனே என்ன செய்வீங்க? தண்ணியை குடிச்சு உள்ள முழுகிடும். எல்லா அவமானமும் சோற்று பருக்கை மாதிரி தான், கொஞ்சம் தண்ணியை குடிச்சா உள்ள போயிடும். இந்த அவமானத்துக்கு பிறகு நான் உயிர் வாழவே மாட்டேன். உயிர் வாழறதுதான்ப்பா முக்கியம். அவமானங்கள் வரும் போகும், என்னென்னவோ பண்ணிட்டு சிரிச்சுட்டே எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போறாங்க. நமக்கு என்னப்பா என்னப்பா பெரிய அவமானம், கொலை பண்ணிட்டு போறோம், என்னென்னவோ பண்ணிட்டு போறோம், சிரிச்சுட்டே போறோம். நாளைக்கு திரும்பி வந்துடும் சொல்லிப்பா ஜட்ஜ் என்ன மச்சாம. அவமானம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறதுல இருந்து நீங்க எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த மறக்காம திருமணம் வந்து வர மாதிரி இருந்து கூடாம போயிருச்சா, தம்பிகள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்ற ஒரு பெண் உங்களோட ஒருவேளை ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு பிரேக்அப் பண்ணிட்டாளா, இதெல்லாம் அவமானமே கிடையாது. நல்ல வேலை போமா சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணு கொடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கணும், இல்ல அந்த பையனுக்கு கொடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு அவமானம் கிடையாது. அப்பா விட்டுக்கு சரி நிம்மதியா இல்லாம உடனே நீல நீளமா லெட்டர் எழுதின மாடியில இருந்து குதிக்கிறேன், கீழே இருந்து குதிக்கிறேன், ஏப்பா ஒண்ணும் கிடையாது. என்ன தெரியுமா, நான் கல்லூரியில படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து தீரிஷி வாசன் லவ் வித் த பர்சன், அப்பவே அதெல்லாம் இருக்குன்னா இப்பெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன். தெரியாது சொல்றேன் நாங்களாம் என்ன பண்ணுவோம், அவ சத்தியமா சொல்றப்பா எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் தம்பிகள் தான், இன்னொரு சொல்றேன், அவ பாத்ரூமுக்கு போனா கூட தாப்பா படாதுன்னு அவங்க சொல்லுவோம். என்ன பயம், ஏதோ செஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லி பயம். கூடவே காவல் இருப்போம், ராத்திரி எல்லாம் டேர்ன் போட்டுட்டு காவல் இருப்போம். இப்ப தூங்கிட்டு தான் இருப்பா, என் டேர்ன் வந்து 10 to 12, எதுக்கு படிக்கிறதுக்கா கிடையாது. அவ காவல் கதை அடுத்த நாள் பறிச்சு படிக்க மாட்டோம், அவளே பார்த்துக்கு உட்காந்துருப்போம். ஆனா கல்லூரி வாழ்க்கையில கிடைக்கிற நட்பு மாதிரி அப்புறம் கிடைக்குமாப்பா வாழ்க்கையில. வாழ்க்கையோட சுகமே அந்த நட்பு தானே. இப்ப மாத்திரம் இல்ல, ஈவன் நவ் மை பெஸ்ட் பட்டி இஸ் ஆல் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவ்வளவு பார்த்துட்டேன் நான். ஆனா ஒரு நல்ல நட்பு என்பது கல்லூரியில கிடைக்கிற நட்பு தான், அதுக்கப்புறம் எல்லாம் கிடைக்காது. சோ நாங்க டேர்ம் போட்டு பார்த்துட்டே இருப்போம், ஏதோ செஞ்சிருவோம், ஏதோ செஞ்சிருவோம், ஏதோ செஞ்சிருவோம். பின்னாடி ஒரு 100 வயலினோட ஒரு சோக பாட்டு வந்து அச்சா இதெல்லாம் முடிஞ்சுது, கல்லூரியெல்லாம் முடிஞ்சு நாங்கள் போயிட்டோம், அவளுக்கு கொஞ்சம் அரியா செஞ்சது அப்படியே அப்படியே கிளியர் பண்ணிட்டான்.
அஞ்சு வருஷம் கழிச்சு எதேச்சையா பஸ்ல பார்த்தேன். அவளுக்கு திருமணம் ஆயிருந்தது, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை இருந்தது. வீட்டுக்காரர் கொஞ்சம் தள்ளி போயிருப்பேன், ஏன் அவன் என்ன ஆனான் கேட்டு. நம்ம புத்தி நம்ம விட்டு போகாது. வீட்டுக்காரருக்கு போன பிறந்த அந்த அளவு புத்தி இருந்தது எனக்கு. அவங்க தள்ளி அவன் என்ன ஏவன் எவன்ற அவன் முகமே மறந்து சக்திமா சொன்ன முகமே மறந்து போச்சு. நீ எழுதின லெட்டர் தான் அவனுக்கு இருக்க எழுதட்டும், பப்ளிஷ் பண்ணி போஸ்டர் அடிக்கட்டும். நம்ம ஆள் என்ன சூப்பர் ஆளு தெரியுமா. இப்ப அந்த அந்த ஒரு வாரம் பட்ட அவமானம் இப்ப எந்த கணக்குல சேர்ந்துருக்கு சொல்லுங்க நீங்க. ஒரு வாரம் பட்ட அவமானத்துக்கு என்ன கணக்கு? ஒரே ஒரு கணக்கு தான், அந்த தப்பு திரும்ப செய்யக்கூடாது என்ற படிப்பிலேயே அந்த ஒரு வாரம் அவமானம் அவளுக்கு பெற்றுக் கொடுத்தாள். But not the same mistake that you did already. அதனால அவமானம்ன்றது எதுவுமே கிடையாது. ஆனா 15 வயசான லட்சுமி அகர்வாலுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்க எல்லாம் யூ ஆர் வெரி லக்கி, உங்களுக்கு சில ரோல் மாடல்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பேசுறாங்க, ஓபனா பேச முடியும். லட்சுமி அகர்வால் அம்மாட்ட போய் சொல்லல, ஏன்னா இதை போய் சொன்ன உடனே அம்மா படிப்பை நிறுத்திடும். ஒரு ஒரு லிட்டர் நைட்ரிக் ஆசிட முகத்துல கொட்டிட்டான். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருக்கீங்கப்பா, லேப்ல நைட்ரிக் ஆசிட் வந்து டைல்யூட்டட் ஆசிட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, கரெக்ட்? நல்ல டைல்யூட்டட் ஆசிட் பிப்பத்துல லேசா உறிஞ்சி அந்த பியூரட்ல நீங்க போடும்போது ஒரே ஒரு துளி கையில பட்டா என்ன ஆகும்? அப்படி எரியும். ஆனா அன்டைல்யூட்டட் நைட்ரிக் ஆசிட் ஒரு லிட்டர் முகத்துல கொட்டினா எப்படி இருக்கும்? அவளுடைய கண்ணு மாத்திரம் பழச்சது, எப்படி பழச்சதோ தெரியல, கடவுள் ஆசீர்வாதம். முகம் முழுக்க வந்து போயிடுச்சு, கழுத்து மார்பு வயிறு இல்லவே இல்லை, கரைஞ்சு போன மாதிரி வெந்து போச்சு, முடி சுத்தமா முடியல பொசுக்கி போச்சு. 27 பிளாஸ்டிக் சர்ஜரியா நோ பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வந்தாங்க லட்சுமி அகர்வால். அதாவது ஒரு ஒரு மனித உருவம்னு சொல்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு 20-27 பிளாஸ்டிக் சர்ஜரி. தெருவில் நடந்து போன சின்ன பிள்ளை எல்லாம் பார்த்து அழுது. டெல்லியில ஒரு சௌகரியம் என்னன்னா அந்த துப்பட்டா வைத்து மூஞ்சிக்கே போட்டுட்டு போவாங்க. நம்ம நம்ம தலையில போட மாட்டோம், நம்ம ஊர்ல ஏன் துப்பட்டாவை நம்ம ஷோல்டர்ஸ்ல தான் போடும், அந்த ஊர்ல வந்து தலையிலே போட்டுப்பாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் துப்பட்டாவில முகத்தை மறைச்சிட்டு தான் தெருவில் நடந்திருக்கா லட்சுமி. ஏன் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தா அழுகுது. ஆனா எதுக்கு ஒரு நாள் தெருவுக்கு போனா? இந்த கேள்வி வருது இல்ல, ஆசரை கொட்டிட்டான், ஸ்கூல்ல அப்புறம் படிக்க முடியல, ஏன்னா மருத்துவமனைக்கு போகிறதா ஸ்கூலுக்கு போகிறதா? மருத்துவமனைக்கு தான் போனோம், படிக்க முடியல. அப்ப எதுக்கு அங்க தெல்லாம் வெளியில போனா? எதுக்கு வெளில போனா தெரியுமா லட்சுமி அகர்வால்? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறதுக்காக போனோம். ஆசிட வந்து இந்த மாதிரி சுண்டல் மாதிரி விற்காதீங்க, ஆசிட் சேலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடணுன்றதுக்காக ஒரு வழக்கை தானே எடுத்து நடத்தி அதில் வெற்றி பெற்றார் லட்சுமி அகர்வால். நான் இதுக்காக கூட ஆட்டோகிராஃப் வாங்கல, நான் இன்னும் ஒண்ணுத்துக்காக ஆட்டோகிராஃப் வாங்கல. என்னன்னா லட்சுமி அகர்வாலை இந்த ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ராம்ப் வாக் நடக்க வைப்பாங்க பார்த்துருக்கீங்க தானப்பா? ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரியே நடிக்க கூடாது. எப்போ ராம்ப் வாக் பார்த்துருக்கீங்கல்ல, நல்ல ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு அவங்க அந்த நடையே ஒரு தாளமோட இருக்கும். அந்த ராம்ப் வாக் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேஷன் பிராண்ட் வந்து லட்சுமி அகர்வால செலக்ட் பண்ணுங்க. ஸோ லட்சுமி அகர்வால், நான் சொன்ன அதே லட்சுமி அகர்வால் தான், 27 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு முகம்னு ஒன்னே இருக்கிற மாதிரி தெரியாத மாதிரியான முகம் கொண்ட அந்த பெண் அந்த பாதையில நடந்த போது இந்தியா முழுவதும் அவளுக்கு அது கை தட்டியது. So what she did is she redefined the definition of beauty.
அழகு என்பது என்ன ஒரு பெண்ணுக்கு? அப்படியே the hair is flowing, the nails are glowing, ஸ்கின் வந்து அப்படியே பப்ளியா இருக்கு, இதுதான் அழகுன்னு நாமே நமக்கு வச்சிருக்கோம். செக்கச்சி வந்த தோல், மினுமினுக்கிற முகம், அப்படியே அலைகள் போல தாவுகிற கூந்தல், இந்த மாதிரி ஹைட்டு, இந்த மாதிரி உருவம், இப்படி ட்ரெஸ், இப்படி ஷூஸ், அப்போ கையில் போற வாட்ச் போற, ஐயோ இதுதான் அழகுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம்ல. இந்த டெஃபினிஷனை பிரேக் பண்ணாங்க லட்சுமி அகர்வால், because she dared to walk on the stage as a fashion icon. அப்ப அந்த பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் இதுதான் அழகுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அழகு என்பது தோற்றத்திலே தோலிலே இருக்கிற அழகு அல்ல, மன உறுதி மாத்திரம்தான் அழகு என்பதை லட்சுமி அகர்வால். அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அந்த ஆட்டோகிராஃப் பத்திரமா வச்சிருக்கேன், நான் எப்பவுமே வச்சிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு முறை எனக்கும் சோர்வு வரும்ல, எனக்கு மட்டும் சோர்வு வராதா? நீங்க இவ்வளவு படம் போட்டா நல்லா இருக்கு, எல்லாராலும் படம் போட மாட்டாங்களே, அப்ப எனக்கு ஒரு சோர்வு ஒரு நாள் வரும் தானே, எனக்கு ஒரு வருத்தம் வரும் தானே, என்னுடைய யூடியூப் வீடியோவை பார்த்து யாரோ ஒருத்த மோசமா கமெண்ட் பண்ண அன்னைக்கு எனக்கு வலிக்கும் தானே. ஆனா அப்படி இருக்கிற நாளெல்லாம் நான் இதை பார்ப்பேன், லட்சுமி அகர்வாலுக்கு இருக்கிற துணிச்சல்ல ஒரு பங்கு எனக்கு இருந்தா நான் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியும் நினைச்சா துயரங்கள் தான். இங்க இருக்கிற அன்பான மாணவ கண்மை இல்லை, குறிப்பாக மாணவர்களை, அது ஒண்ணுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். வாழ்க்கையில எல்லாம் திருட்டு வரும்ப்பா, ஒரு பஸ் போகும் பதறாதீங்க, இன்னொரு பஸ் வரும், கேன்டீன்ல வந்து சப்பாத்தி தீந்து போச்சுன்னு பதறாதீங்க, நாளைக்கு நல்லா அதை விட நல்லதா கிடைக்கும். ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும், கட்டாயம் வரும், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் திரும்பி வராது வாழ்க்கையில, ஆக்சுவலா ரெண்டு திரும்பி வராது. வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது, நழுவ விட்டு விட்ட சந்தர்ப்பங்கள் ஒரு நாளும் திரும்ப வராது. இந்த 3 வருஷமோ 5 வருஷமோ இந்த கல்லூரியில எவ்வளவு நாள் படிக்கிறீங்களோ இது ஒரு சந்தர்ப்பம். இங்க உள்ள வர்ற போது லைப்ரரியில நூல் பல்ல கல்னு எழுதி போட்டிருக்காங்க, பரவசமா இருக்கு. அது மகாகவி பாரதியினுடைய புதிய ஆர்த்திசூடியில இருக்கிற ஒரு சொல், அது நூல் பல்ல கல். எவ்வளவு இருக்கு இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, and how are we wasting our time? எவ்வளவு இருக்கு தெரிஞ்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க, what is the latest that's happening in AI today? AI டெக்னாலஜி வந்து பல பேருக்கு வேலை பயிர் இந்த பயம்லாம் இருக்குல்ல, ஆனா உண்மையில புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் சில பேர் சொல்றாங்க இல்ல, அந்த புதிய வேலை வாய்ப்புகள் எங்கிருந்து உருவாகும்? நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க, லேப்ல ஒரு பெரிய டெஸ்க்டாப் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு CPU இருக்கும். When you use artificial technology, CPUs will be redundant. You will have to use GPUs. Graphic processing units தான் இனிமே உலகத்தை ஆள போகிறது. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எத்தனை குழந்தைகளுக்கு GPU அந்த ஒரு சிப்பு தான்ப்பா, GPUன்றது வேற ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் சிப், பட் இட் கேன் டூ மல்டிபிள் ப்ராசஸிங் அட் த சேம் டைம். சந்திரயான்ல வந்து நம்முடைய விக்ரம் லேண்டர் கீழே வந்து போதாம இறங்கிச்சு இல்ல, சந்திரயான் 3ல எப்படி இறங்கிச்சு? வித் தி ஹெல்ப் ஆஃப் AI ஓன்லி. இப்ப என்னுடைய போன்ல ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு, உங்க நிறைய பேர் போன்ல இருக்கும், அது என் முகத்தை பார்த்தாதான் ஒத்துக்கும். எனக்கே பல்லவர் வந்து முகம் வீங்கிருந்தா அது நீ இல்லைன்னு தள்ளிடுவாங்க, நீ கடையா நீ கடையா போயிட்டு வா, ஏன்னா என் முகத்தை அது ஏற்கனவே பார்த்து பதிஞ்சு வச்சு வேற எந்த முகம் வந்தாலும் ஒப்பீடு செய்யறது இல்லையா, அதுதான் ஃபேஸ் ரெகக்னிஷன். டு யூ நோ தட் விக்ரம் லேண்டர் லேண்ட் பண்ண போது இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க? முன்னாடியே நிலவில் இறங்க வேண்டிய எல்லா இடங்களையும் படம் எடுத்து அந்த மூளையில அதை ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அது இறங்க வருகிற போது அது பார்த்தது, இந்த இடத்துல கல் இருக்கு, பழைய போட்டோவோட ஒப்பிட்டு பார்த்து இங்க இறங்கக்கூடாது, தள்ளிப்போ. இப்படித்தான் மிகச்சரியான இடத்தில் நம்முடைய ISRO விஞ்ஞானிகள் சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் இறக்கினாங்க. இதை பத்தி நம்ம படிப்பதற்கு படிக்கணும் தான் நினைக்கிறேன், அதுக்கு டெஸ்ட் வச்சு தொலைச்சிட்டாங்க. சரி, டெஸ்ட் முடிஞ்ச அன்னைக்கு படிக்கலாம் தானே, அன்னைக்கு படிக்கலாம் நினைச்சேன். அன்னைக்குதான் பார்த்தா விஜயோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வேற அரசியலுக்கு போயிடுவார், இனிமே நடிக்க மாட்டாரோ, நான் அடுத்த படத்தை எப்ப பார்க்காது படத்துக்கு. சரி, அதுக்கு அடுத்த படிச்சுக்கலாம் தானே அன்னைக்கு நினைச்சேன். அன்னைக்கு பாருங்க ஒரு மெகந்தி ஃபங்க்ஷன், அதுக்கு போயிட்டா நான் படிக்க முடியல. சரி, 4வது நாள் அன்னைக்கு கட்டாயம் படிக்கணும்னு நினைச்சேன். பட் இன்னும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது வாட்ஸ்அப்ல,
இந்த ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் மாத்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் படிப்பேன்னு தான் நினைச்சேன். பாருங்களேன், 2.5 மணி நேரம் இன்ஸ்டாலே போயிடுச்சு. நடக்குதா இல்லையா? அப்போ காலம் என்பது கையில் அள்ளிய தண்ணீர் மாதிரி நழுவிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைக்கிற நேரம் ரொம்ப குறைவு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் தேடல்களில், தேடல்னா வேற வேற தேடல் இல்லை, உங்களுடைய துறை குறித்த தேடல்களில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கவில்லை என்றால் உங்களை விட பெரிய குற்றவாளிகள் யார் இருக்க முடியும்? இந்த வயசுல சில சலனங்கள் வருவது ரொம்ப இயல்பு. அப்பத்தி ஒன்னு டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். எல்லா காலத்திலயும் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒன்னே ரிக்வெஸ்டா வைக்கிறேன், போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இஃப் யூ ஆர் இன் எ ரிலேஷன்ஷிப், இஃப் யூ திங்க் இட் இஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதை மிதிச்சுட்டு தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அனிமல் படம் பார்த்துட்டு அது மாதிரி மேஷோவா இருக்கணும் நினைக்காது, அது மேஷோவே கிடையாது. உங்க வாழ்க்கை முழுக்க உங்களோடு இருக்க போகிற ஒரு உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். அதை விட முக்கியம், அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு தான் டைம் கிடைக்காது. அப்புறம் அதுக்கெல்லாம் இந்த குப்பை வேலையை செய்யறதுக்கு நிறைய டைம் இருக்கு. வாழ்க்கை இங்க இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றிருக்கோம், சென்னையில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் புது பில்டிங் அதை திறந்து வைக்க என்ன கூப்பிட்டாங்க, அதுக்கு போய் என்ன என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா போன உடனே தெரிஞ்சது நிறைய மகளிர் காவல் அதிகாரிகள் அங்க இருக்காங்க. அதுல ஒரு ஏட்டம்மா பார்த்தீங்க, அவங்க பார்த்தோடே ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் ஹியூஜ்லி பில்ட், அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, தலையில இவ்வளவு பூ வச்சு பெரிய பூவும் பிடிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அந்த காம்பினேஷன். போலீஸ் ட்ரெஸ்ல பெரிய போட்டு பூ வச்சிருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க, நான் நீ தான் சொல்ற, இது எங்க ஊர் பாஷை, சென்னை பாஷை, நீ தான் சொல்ற, நான்லாம் வயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். என்னமா போலீஸ்காரங்களே வயத்துல நெருப்பு கட்டினா நாங்களாம் என்னமா செய்யறது? இன்னைக்கு பிளஸ் டூ பரீட்சை முடிய போது இல்ல, அதனாலதான் வயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். ஏன் உங்க பிள்ளை பிளஸ் டூதான், என் பிள்ளைல சின்ன பிள்ளை, அப்ப பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சா நீங்க என் வயத்துல நெருப்பு கட்டிடுங்க. நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்து பாரு, எக்ஸாம் முடிஞ்சவன வருவாளுங்க பாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு எதுக்குமா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு, கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு திருமண மண்டபத்துக்கு தான் நீ போக வேண்டும். அது போன காலம். இன்னைக்கு பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சவுடனே நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிற அந்த ஜோடிகளை பார்த்து அந்த அம்மா ஏன் வருத்தப்பட்ட தெரியுமா? சொல்லிட்டா அவங்க கிட்ட அம்மா சொல்லுது, பையன் கூட கொஞ்சம் பயங்கர மாதிரி இருப்பான், போயிடலாம் போயிடலாம் சொல்லுவான், இந்த பொண்ணு தான் சொல்லும் ஒரு அடி எடுத்து வச்ச வெட்டிடுறாங்க. இப்ப இது பெண்களின் வீரம் நினைச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு வீரம் வேண்டும், எதிர்த்து நிற்கிற துணிச்சல் வேண்டும். எதுல? உங்களினுடைய முன்னேற்றத்துக்கு யாராவது தடையாக இருந்தால் அவர்களை தகர்க்கிற துணிச்சல் உங்களுக்கு வேண்டுமே தவிர, டோன்ட் கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் தட் ஆர் டாக்ஸிக். ஒருவேளை ஏற்கனவே ஐ காட் இன்டு அ ரிலேஷன்ஷிப், நான் அதுல இருந்து வெளியில வரதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. ஒன்னா அந்த கட்டையை நின்று வச்சுக்கீங்க. என் ஃப்ரெண்டு கேட்டால அவன் எப்படி இருக்கான்னு ஏவான் அப்படின்னா அப்படிதான் 5 வருஷம் எப்படி எதுவுமே ஞாபகம் இருக்கு. When you proceed in the path of progress, nothing matters. But ask yourself, are you proceeding in the path of progress? உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இந்த மகளிர் தினத்தனுக்கு வேறு எதையும் விட நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இதைத்தான் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்லையோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஷிப்லையோ யாராவது வந்து முகம் தெரியாத ஒருத்தர் நீ ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்ன உடனே நம்ம விழுந்துட்டோம்னா அவ்வளவு பலவீனமானவர்களா? போட எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றது தான் பலம். அதைத்தான் நான் சொன்னேன், வாழ்க்கையில எது போனாலும் திரும்ப வரும், பட் நல்ல வாய்ப்புகளை இழந்து விட்டால் திரும்ப வரும். நிறைவாக ஒன்றே ஒன்றை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இன்டெகிரிட்டது மனசுல இருந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரியான கல்லூரியினுடைய சூழல் அதுக்கு ரொம்ப உதவி செய்யும். கல்லூரி சூழல் ரொம்ப முக்கியம். இந்த கல்லூரியினுடைய எந்த பக்கத்துல நீங்க திரும்பினாலும் அது ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறது, நீ உண்மையாக இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
எந்த மதமும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லுகிற ஒரே தத்துவம் உண்மைதான் கடவுள் என்பதுதான் அந்த தத்துவம். கிறிஸ்தவம் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது, இந்து மதம் சொல்லுகிறது, எல்லா மதம் சத்தியமே விஜயத்தே என்று அது சொல்லுகிறது. ட்ரூத் இஸ் காட் என்று சொல்லுகிறது. உண்மைதான் கடவுள். என்ன உண்மை? இன்டெகிரிட்டி இருக்கா? செய்யற வேலையை நேர்மையா செய்யணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒழுங்கா எந்த ஒளிவு முறையும் இல்லாம கண்ணியமா செய்யணும். எதனால இன்டெகிரிட்டி முக்கியம்? இன்டெகிரிட்டி எல்லாம் முக்கியம் இல்லைங்க, பணக்காரனா இருக்கிறது தான் இந்த உலகத்துல முக்கியம். இந்த உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்ல? நல்லவனுக்கு மரியாதை கிடையாது, துட்டு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை. இன்டெகிரிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். சுற்றி இருக்கிற உலகம் சொல்லி தருகிறது. கல்லூரி என்ன சொல்லி தருகிறது என்றால், எதையும் விட இன்டெகிரிட்டி தான் முக்கியம். என்ன காரணம்? பணம் உங்களுக்கு மரியாதைகளை தருவது போல தோன்றும். நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்துல ஒரு பகுதி குறைஞ்சிட்டா உலகத்துல ஒரு பயன் திரும்பி பார்ப்போம். உங்களை சுற்றி சுற்றி வந்த உறவுக்காரர்கள் எல்லாம் அவன் எனக்கு உறவே இல்லை என்று. ஆனா இன்டெகிரிட்டி என்பது குறைந்தால் உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான மதிப்புகள் சமுதாயத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இன்டெகிரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கல்லூரி மாதிரி எத்தனை கல்லூரிகளுக்கு எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். வெள்ளூர்ல இருக்கிற சிஎம்சிக்கு நீங்க போயிருக்கீங்க. ஐடாஸ் கடல் அவங்கதான் அந்த கல்லூரியை, அந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கினாங்க. ஐடாஸ் கடல் ஏன் அந்த மருத்துவமனை தொடங்கினாங்கன்ற கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆண்டு 1900 அன்னைக்குதான், அந்த வருஷத்துலதான் அந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கப்பட்டது. 1998 ஐடாஸ் கடருடைய அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஐடாஸ் கடல் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு கனவு தான், அமெரிக்காவுக்கு திரும்பி போய் கல்யாணம் செஞ்சுக்கணும்ன்றதுதான். மாப்பிள்ள ரெடி அங்க அப்பாவோட இருந்துட்டு யூஎஸ் காரங்க தான் அவங்க, அமெரிக்கா காரங்க, திரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த ஆண்டு ஒரு கரிய நாள், ஒரு நாள் ராத்திரி 3 பிரசவ கேஸ் வந்தது அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா டாக்டர், 3 ஆபத்தான பிரசவம். இவர் வந்து ஐடாஸ் கடரோட அப்பா வந்து சிகிச்சை அளிக்க தயாரா மருத்துவர் இருக்கார். அந்த 3 பொம்பளைகளுடைய கணவன்மார்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆம்பளை டாக்டர் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. பிரசவத்தை போய் ஆம்பளை டாக்டர் பார்க்கடா, அதெல்லாம் கூட செத்தாவது சாகட்டுமே தவிர ஆம்பளை டாக்டர் பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐடாஸ் கடர் கண்மனோட அப்பா கண்மனோட 3 பெண்களும் பிரசவத்தில் துடிதுடித்து இறந்தார். இதை பார்த்த ஐடாஸ் early 20s, அவ்வளவுதான் வயசு. ஒரு முடிவு எடுத்தாங்க, அப்பா நான் அமெரிக்காவுக்கு போறேன், ஏமா கல்யாணம் செஞ்சுக்குவா, இல்லப்பா படிக்கிறதுக்கு போறேன் அமெரிக்காவுக்கு போய். ஏன்னா அப்ப இந்தியாவில் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறதே வசதி கிடையாது. அமெரிக்காவில் போய் டாக்டராகி திரும்பி வந்து அதே வேலூர்ல ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை தான் சிஎம்சி வேலூர் மருத்துவமனை. பெண்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு பொம்பளை டாக்டர் வேணுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய கனவுகளை எல்லாம் ஒரு பெண்ணால் விட்டு கொடுக்க முடிந்தது என்று சொன்னால், நீங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டாம். ஃபார் யுவர் ஓன் ப்ரோக்ரஸ், உங்களினுடைய சில ஆசைகளை தள்ளி வைத்து விட்டு focus on your studies and your progress. அதல நான் எது செய்யல, நான் படி ஜாலியா 3 வருஷம் இருந்து போறோம் அப்படி நீங்க சொன்னா ஒரே ஒரு பதில் தான் என்கிட்ட இருக்கு. உங்க அம்மாவுக்கு நீங்க என்ன திருப்பி கொடுக்க போறீங்க? நீங்க எல்லாம் என்னப்பா செய்ய போறீங்க உங்க அம்மாவுக்கு? என்னத்தை செய்யறது? ஏற்கனவே தின்னுட்டு நல்லா தான் இருக்கேன். எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, ஆனா ஏதாவது செய்யணும்ல, திரும்ப ஆசையா இருக்குல்ல. ஒரு பட்டுப்படம் வாங்கி கொடுத்துடலாமா? அமேசான்ல ஆர்டர் பண்ண வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறான், அப்பா தான் காசு கட்டுறாரு ரெண்டையும். அது மகிழ்ச்சி ஆக்கிட்டுமா அவங்கள? இல்ல. சரி, நான் படிச்ச நாளைக்கு கொஞ்சம் காசு வந்தோன்னா ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்துறேன் எங்க அம்மாவுக்கு. கணக்கு நேராயிடுமா? உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் ஒரு தங்க நெக்லஸ் சரியாயிடுமா? எவ்வளவு நாள் வீட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சிருக்காரு? சாப்பிட என்ன வச்சிருக்க? இட்லி வச்சிருக்கேம்மா. தொட்டுக்க என்ன? தொட்டுக்க வந்து சட்னி இருக்குமா? நான் சட்னி சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது. இல்லைப்பா பொடி இல்லைப்பா, பொடி இல்லைன்னா செஞ்சுக்கிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி பேசுகிறோம்ல அம்மாட்ட, பேசுகிறோமா இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. டிங்கு டிங்கு சத்தம் வந்தது, காதில் வச்சு அல்லோ அல்லோங்குது. எங்கள் அம்மா எஸ்எம்எஸ் வந்தது கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியல, ஒன்றுமே தெரியல. எப்படின்னா அம்மாவை விளையாட்டு பண்ணுறோம்ல. அம்மா பதிலுக்கு என்ன சொல்றாங்க? என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலி தெரியுமான்னு பதில் சொல்றாங்க.
நீங்க அவங்கள மோசமா பேசினா அதையும் ஒரு பெருமை என்று எண்ணுகிற அம்மாவுக்கு நம்ம பதிலுக்கு என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? ஆனா ஏதாவது செய்யணும். எனக்கு இப்ப தோணுது எங்க அம்மாவுக்கு என்னென்னவோ செய்யணும்னு, பட் இட் இஸ் டூ லேட். நான் எதுவுமே செய்யலையோன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கு, பட் இட்ஸ் டூ லேட். நீங்க எல்லாம் அதிர்ஷ்டக்காரிகள். அம்மா பக்கத்துல இருக்காங்க, போங்க கையை பிடிச்சிக்கோங்க, கட்டி பிடிச்சிக்கோங்க, விமர்சி அணிக்கு ஒரு முத்தம் கொடுங்க, ஹாப்பி விமன் சீப்பாடி லூஸ் மாதிரி பேசாதுன்னு அம்மா சொல்லும். அது தெரியாது. ஆனா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் நீங்க நினைச்சா உடனே ஒன்று மாத்திரம் செய்யலாம். இந்த நீங்க முடிச்சுட்டு கிராஜுவேஷன் டே ஏதோ ஒன்று இருக்குல்லப்பா, எங்க கான்வெர்சேஷன் டே, உங்க அம்மா வர்ற போது யாராவது ஒரு ஆசிரியர், எந்த ஆசிரியரா இருந்தாலும் சரி, விளையாட்டு ஆசிரியரா இருக்கலாம், ஐடி ஆசிரியரா இருக்கலாம், யாராவது ஒரு ஆசிரியர் இல்ல பிரின்சிபல் யாராவது உங்க அம்மாவை பார்த்து நல்ல பிள்ளைங்க அருமையா வருவான்னு ஒரு வார்த்தை சொல்லி தருவீங்க. உங்க அம்மாவுக்கு அதை விட நோபல் பரிசு கிடைச்சா கூட அதை விட கம்மி தான் அம்மா. அப்ப ஏன் செய்யணும் என்றால், பேரண்ட்ஸுக்கு எதையாவது திருப்பி கொடுக்கறதுனா இது ஒன்று தான் கொடுக்க முடியும். அதை விட முக்கியமா நீங்க திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா, யூ மஸ்ட் கிவ் பேக் டு யுவர் ஓன் காலேஜ் வென் யூ க்ரோ. நான் வந்து கல்லூரி போகும்போது பஸ்ஸில் போவேன், எங்க பகுதியில் வர பஸ் வந்து ரொம்ப கூட்டமாக வரும், டே சாஞ்சிட்டு வரும். நான் உள்ள இருந்தேன், ஒரு ஆள் வந்து ஓடுற பஸ்ஸில் ஏறிட்டோம், பிடிச்சிட்டோம். ஐயா 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 கால் வைக்க இடம் கொடுங்க, கால் வைக்க, கால் வைக்க இடம் கொடுங்க. ஐயா ஐயா ஒரு காலோட இருக்கையா, ரெண்டு கால் வைக்க இடம் கொடுங்க, ரெண்டு கால் வைக்க இடம் கொடுங்க. ஐயா 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 விழுத்துரு அப்போல இருக்கியா, உள்ள விடுங்க உள்ள வந்துட்டான். அப்புறம் கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க முன்னாடி போறேன், கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான். டக்குன்னு ஒரு ஆள் எழுந்தாரு, ஜன்னல் வர சீட்டு கழிச்சுட்டு உட்காந்துட்டான். அடுத்த ஸ்டாப்பு பஸ் அதே மாதிரி கூட்டமா பஸ் போகுது. இந்த ஆள் என்ன சொல்லியிருப்பான, இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, இவன் வெயிட் பண்ண மாதிரி இப்ப நிறைய பேர். இவன் என்ன சொன்னான், டபுள் விசில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா, கண்டவங்க ஏன் பஸ்ல ஏத்துறான். அப்போ யார் யாருடைய உதவியாலோ உள்ள வந்தாச்சு, உள்ள வந்த பிறகு நம்மை போல வெளியே நிற்கிறவர்களுக்கு உதவ வேண்டாம் என்று நினைப்பவர்களா நீங்கள்? நாம மற்றவர்கள் தோளில் ஏறிதான் நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நம்முடைய தோள்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் தான் நாம் மனிதன் என்பதற்கே அதுதான் பொருள். But when you grow out of college, வேலைக்கு போற போது நீங்களே ஆண்டர்பிரினர்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய தொழில்களுக்கு போகிற போது, கல்லூரிக்கு திரும்ப வந்து இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகளுக்கான ஒற்றை கரத்தை கொடுங்கள். பள்ளத்திலே விழுந்து கிடப்பவர்கள் ஒரு விரலை கூட பிடித்துக் கொண்டு மேலே வந்து விட முடியும், அதுதான் வாழ்க்கை. எனவே விமன்ஸ் டே என்பது நம்ம சந்தோஷமா ஒருத்தருக்கு வந்து சாக்லேட் கொடுத்துக்கலாம், பூ கொடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், நிறைய செல்ஃபி எடுத்துக்கலாம், பாட்டெல்லாம் போடலாம். அதை விட முக்கியமானது, எனக்கு நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், என்னுடைய பாதையில் நான் பயணம் செய்வேன் என்ற உறுதியோடு, எதுவுமே அவமானம் இல்லை என்ற தெளிவோடு பயணம் செய்கிற பெண்களாக உங்களை நான் பார்க்கிறேன்.